ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரொமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம ரோஜா சீரியலில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் ரோஜாவுக்காக பூஜைகள் எல்லாம் செய்ய போகிறாரு. நம்மளுடைய அருள்வாக்கு அமுதநாயகி சொல்லியிருக்காங்க, பூஜைகள் எல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், கடைசி வரைக்கும் பண்ணணும், எந்த காரணத்தை கொண்டும் அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அர்ஜுன் வந்துட்டு அதை எந்த காரணத்தை கொண்டும் என்ன ஒரு சூழல் ஏற்பட்டாலும் ஸ்டாப் பண்ண மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். பூஜைகள்லாம் எந்த மாதிரியான பூஜைகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீச்சட்டி ஏந்தி போகிறது, அப்புறம் மண் சாப்பிடுறது, அப்புறம் பாத யாத்திரை அப்படின்ட்டு கடுமையான ஒரு பரிகாரங்களாக தான் இருக்க போகுது. அர்ஜுன் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ரோஜாவை மனசில் வச்சுட்டு பண்ண போகிறாரு. ஸோ தொடர்ந்து அதுதான் நடக்க போகுது. அது ஒரு மூலிகையான ஒரு இடமா இருக்குது. ஸோ அங்கே அவங்களுக்கு மூலிகை மருத்துவமும் அங்கே கொடுக்க போகிறாங்க அந்த ஆசிரமத்தில். அந்த மூலிகை மருத்துவம் கொடுக்குறதுக்கு ஸோ நம்ம அருள்வாக்கு அமுதனாகி ஒரு லேடியை கூப்பிட்டு, நீங்கள் வந்துட்டு தான் பார்த்துக்கணும், இவங்க இங்கே தான் தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரோஜா வரலை அப்படிங்கும் போது அந்த அனு அப்புறம் யசோதா எல்லாம் கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. ஸோ அணு வந்துட்டு இங்கே எங்கேயாவது பக்கத்தில் தங்கிட்டு நம்ம அருள்வாக்கு அமுதநாயகிக்கு தெரியாமையே உள்ளே வந்து அவங்கள்ட்ட காசை கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணி மூலிகையில் ஏதாவது கலந்து நம்ம ரோஜாவுக்கு கண் பார்வை வரவே கூடாது அப்படின்ற ஒரு முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஜம்பம் நம்ம அருள்வாக்கு அமுதநாயகிட்ட பலிக்கவே பலிக்காது. அணு அங்கேருந்து உதப்பட்டு தான் ஓட போகிறாங்க. ஸோ அப்புறம் நம்ம அர்ஜுன் வந்துட்டு பூஜைகள் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக பண்ணி நம்ம ரோஜாவுக்கு கண் பார்வை வர வைக்க போகிறாரு. ஸோ ஆனால் எந்தெந்த மாதிரியான பூஜைகள் இதில் பண்ண போகிறாரு நம்ம அர்ஜுன், அதை எப்படிலாம் எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்றதுலாம் பெரிய டிஸ்டே இருக்கு. ஸோ பூஜைகள் ஆனால் கடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அருள்வாக்கு அமுதநாயகி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பூஜைகள் இருக்குது, நம்ம அர்ஜுன் எப்படிலாம் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம அர்ஜுன் ரெடியாக இருக்காரு. நம்ம ரோஜா தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, என்ன சார் எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, எனக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா, வேணாம் சார் நீங்கள் ஏன் கஷ்டப்படணும், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரோஜா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அர்ஜுன் எதையும் கேட்க மாட்டேன், தைரியத்தில் நம்ம அர்ஜுன் இருந்துட்டுருக்காரு. ஸோ ரோஜா சீரியல் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து இப்படி தான் போக போகுது. அந்த ஆசிரமத்தை வச்சு எப்படியும் ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஜாவுக்கு. அதுக்குள்ளே கண் பார்வை வந்துடும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அணு இதை தடுக்கிறதுக்கு ஏற்ற முயற்சிக்கு செய்வாங்க, ஆனால் அணு நான் சரியாக உதவப்பட்டு தான் நிற்க போகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.